ஜம்மு காஷ்மீர் கேரன் பகுதியில் பாகிஸ்தானின் ட்ரோனை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் யோகேஸ்வரன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் என பதிவு செய்யுங்க. வைஷ்ணவி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்சி பகுதி என்று கூறுவார்கள், லைன் ஆஃப் கண்ட்ரோல் கட்டுப்பாட்டு கோடுகள் அருகில் இன்று காலை இந்திய ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது பாகிஸ்தான் ராணுவத்துடைய சிறிய ரக ட்ரோன் விமானம் ஒன்று இந்திய எல்லைக்குள் பறந்து கொண்டிருப்பதை காண்கிறார்கள். உடனடியாக அது சுட்டு வீழ்த்தப்படுகிறது. அந்த ட்ரோனை பரிசோதித்த போது அது பாகிஸ்தான் ராணுவத்திற்கு சொந்தமானது என்றும் இந்திய எல்லைக்குள் அது பறந்திருப்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதில் சீன தயாரிப்பும் இருப்பது இடம்பெற்றிருப்பது இந்திய ராணுவத்தினர் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ட்ரானை தற்போது இந்திய ராணுவத்தினர் இந்திய ராணுவ பேஸ் கேம்பில் வைத்து அதில் புகைப்படங்கள் எடுப்பதற்கான கருவிகள் இருக்கிறதா, எதற்காக இந்த ட்ரான் பறந்து கொண்டிருந்தது என்பதை எல்லாம் இந்திய ராணுவத்தினரை பொறுத்த மட்டிலும் தற்போது அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். எந்த இடத்தில் இந்த ட்ரான் அல்லது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்திய ராணுவத்தினர் தகவல்களாக கொடுத்திருக்கிறார்கள். அதன்படி பார்த்தோம் என்றால் எல்சி பகுதியில், அதாவது கிழக்கு பகுதியில் பார்த்தோம் என்றால் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி அருகில் தான் இந்த ட்ரான் ஆனது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சரியா காலை 8 மணிக்கு இந்த ட்ரான் ஆனது பறக்க விடப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்சி பகுதியை பொறுத்த மட்டுமே கடும் குளிர் நிலவி கொண்டிருப்பதால் பாகிஸ்தான் ராணுவத்தை பொறுத்த மட்டிலும் ட்ரான் எல்லை மாறி வந்திருக்கலாம் என்பதையும் அவர்கள் தரப்பிலிருந்து கூறுவதாக இந்திய ராணுவ தரப்பில் சொல்லப்பட்டாலும் கூட இந்திய ராணுவத்தை பொறுத்த மட்டுமே எல்லை பகுதியில் அத்துமீறி நுழைந்த ட்ரான் சுட்டு வீழ்த்தப்படுவது வழக்கம் என்பதால் தற்போது அது ஏதும் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டுள்ளதா, மற்ற ஏதேனும் தகவல்களை சுமந்து கொண்டு இந்திய எல்லைக்குள் வந்தது என்பதை குறித்து ஆலோசித்து வருவதாக தான் ராணுவ தரப்பிலிருந்து தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.